தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாலிடே சீசன், அது மட்டும் இல்லாமல் வந்து ஈஸ்டர் ஹாலிடேஸ், ஈஸ்டர் சண்டே வருது. அதனால் நான் வந்து சில ஸ்வீட் ட்ரீட்ஸ் கடை போகிறேன். சம் ஐடியாஸ் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன், அதை பார்க்கலாம். ட்ரீட்ஸ்னாவே மெயினாக வந்து பசங்களுக்காக தான். அதில் நம்ம வந்து சாக்லேட் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே சாக்லேட்டை ஃபஸ்ட் நம்ம மெல்ட் பண்ணிக்க போகிறோம். அது கூட வந்து நம்ம மார்ஷ்மெலோ அண்ட் ஸ்ட்ராபெரிஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஸ்கியூவர்ஸ் வச்சுருக்கேன், இல்லை டூத் பிக்ஸும் வச்சுக்கலாம். ரெண்டுமே எப்படி காட்ட போகிறேன் உங்களுக்கு. சம் சாக்லேட், என்ன சாக்லேட்னா நீங்கள் எடுத்துக்கலாம். மில்க் சாக்லேட் எடுத்துக்கலாம், டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம், இல்லை ஒயிட் சாக்லேட் எடுத்துக்கலாம். நான் வந்து மில்க் சாக்லேட் எடுத்துருக்கேன். இது வந்து ஃபஸ்ட் நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எப்பவுமே வந்து நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணால் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து ஃபஸ்ட் தண்ணி கொதிக்கணும். அந்த தண்ணி கொதிக்கும் போது அந்த ஆவியில் வந்து சாக்லேட் வந்து மெல்ட் ஆகும். இந்த மாதிரி மேலே ஒரு பாத்திரம் வச்சு நம்ம அதில் மெல்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கிளாஸ் வேணால் எடுத்துக்கலாம், நல்லா வந்து ஹெவி கிளாஸ் எடுத்துக்கணும். நம்ம மேலே பிளேஸ் பண்ணால் அந்த பாத்திரமும் தண்ணியை வந்து இடிக்காமல் வெறும் ஆவிலே வந்து சாக்லேட் மெல்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பாத்திரத்தில் அந்தளவுக்கு கரெக்டாக தண்ணி எடுத்துருக்கேன். ஸோ தட் பாத்திரம் வச்சா கூட வந்து தண்ணியில் வந்து ஒட்டாமல் இருக்குது. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து சாக்லேட்டை வந்து அதில் உடச்சி போடலாம். நீங்கள் வந்து எந்த சாக்லேட் வேணால் போடலாம். யூஸ்வலாக அந்த மாதிரி பார்ஸில் வந்து டைரி மில்க் அந்த மாதிரி சாக்லேட் நீங்கள் போடலாம். ஈஸியாக இந்த மாதிரி உடச்சி பீசஸ் பண்ணுற மாதிரி போடுங்க. உள்ள க்யூப்ஸ் தான் ஈஸியாக இருக்கும். சாக்லேட் வந்து நம்ம எப்படி மெல்ட் பண்ணும்போது என்ன பார்க்கணுன்னா வந்து ரொம்ப தீச்சிடக்கூடாது, தீச்சா நல்லா இருக்காது. பட் கரெக்டாக மெல்ட் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸில் அது ஆக்சுவலாக மெல்ட் ஆகிடும். அது நம்ம கொஞ்சம் உடச்சி போட்டுட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகுது, நீங்களே பார்க்கலாம். நான் ஃபுல் 1 பார் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நல்லா கலரினே இருந்ததில் வந்து சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. பசங்களுக்கு எப்பவுமே வந்து சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். அதனால் இது நம்ம சாக்லேட் பேஸ்டாக பண்ணுறோம். இது மெல்ட்டான சாக்லேட்டை அப்படியே ஒரு தட்டில் ஊற்றி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி லாங்காக எடுத்திருக்கேன், ஏன்னா நான் வந்து பெரிய ஸ்கியூவர்ஸும் டிப் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. நீங்கள் பிளேட்ஸும் யூஸ் பண்ணலாம். சாக்லேட் அப்படி பிளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க, டிப் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக ஏதாவது பார்ட்டி டைமில் கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு பசங்கக்கிட்ட கொடுத்து அவங்களே டிப் பண்ணி சொன்னால் இன்னும் அவங்களுக்கு பிடிக்காது. மார்ஷ்மெலோஸ் எடுத்துருக்கேன் நான். இது வந்து ஒயிட்லேயும் இருக்குது, பிங்க்லேயும் இருக்குது. நீங்கள் வந்து டபுள் கலர் வேணும்னு எடுத்துக்கலாம், இல்லை சிங்கிள் கலர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மார்ஷ்மெலோஸ் கிடைக்கும், நல்லா சாஃப்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். சிங்கிளாக எப்படி பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டூத் பேக் எடுத்துக்கோங்க. லேசாக இப்படி ப்ரிக் பண்ணிவிட்டு லாலிபாப் மாதிரி இப்படி ஹோல்ட் ஆகிடும். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ஃபன் இந்த மாதிரி வந்து டிப் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வந்து ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணி முன்னாடியே வந்து எல்லாத்தையும் வைக்கணும், அரேஞ்ச் பண்ணணும் அழகாக அப்படின்னா வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பிளேட்டில் இதுமாதிரி வச்சுக்கலாம். ஸோ தட் கிட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம். நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிப்பிங் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக டிப் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி, இல்லை ஹாஃப் ஃபஸ்ட் டாப்பில் மட்டும் பண்ணிக்கோங்க. இன்னும் ஃபுல்லாக நல்லா துவச்சிக்கோங்க. ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்தில் ஹார்டாக கூட ஆகும். நல்லா சென்டரில் டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு பெரிய ஸ்கியூவர் எடுத்து அதில் நிறைய மார்ஷ்மெலோஸ் போடலாம். இப்படி ஃபுல்லாக குத்தி விடலாம். கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ஒரு குச்சியில் வந்து நம்ம 4 பண்ணால் கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இடம் இருக்க மாதிரி. இந்த மாதிரி ஃபுல் ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி பிளேட்டில் இப்படி ரொட்டேட் பண்ணி விடலாம். இல்லை ரெடியாக வச்சுட்டா பசங்களுக்கே வந்து ஒரு ஃபன்னாக இருக்கும் இந்த மாதிரி டிப் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டா கண்டிப்பாக வந்து ஒருத்தருக்கு ஒரு ஸ்டிக்னால் வந்து நல்லா என்ஜாயபிளாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா வந்து ஒரு மார்ஷ்மெலோ ஒரு ஸ்ட்ராபெரி எடுத்து பண்ணலாம். ஸ்ட்ராபெரிஸ்க்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட் ஸ்ட்ராபெரி எடுத்துக்காரமா மேலே இந்த இலையை எடுத்துருங்க. அதுக்காக நம்ம ஹாஃபாக கட் பண்ணிப்போம். இப்போது ஸ்ட்ராபெரிஸ் வந்து இந்த மாதிரி இலையை எடுத்துகிட்டு இந்த காம்பவுண்டை வந்து கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஹாஃபாக அப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நம்ம வந்து குத்துறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹாஃப்ஸ் எடுத்துக்காங்க.
இப்போ வந்து நம்ம மார்ஷ்மெலோவும் ஸ்ட்ராபெரியும் மிக்ஸ்டாக பண்ண போகிறோம். ஒரு நாலு மார்ஷ்மெலோ எடுத்து வச்சுக்கலாம். ஸ்ட்ராபெரிஸை வந்து நம்ம இது மாதிரி ஹாஃப் அழகாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மார்ஷ்மெலோ போடுங்க. இப்போ ஸ்ட்ராபெரி வந்து குத்துங்க. இந்த மாதிரி வெர்டிகலாக நிற்கிற மாதிரி குத்துனா நல்லாயிருக்கும். குத்தும்போது பார்த்துக்கங்க, உங்கள் கை வந்து படாமல் பார்த்துக்கணும். அதனால் நம்ம பசங்க கிட்ட இதை விடக்கூடாது. நம்ம குத்திட்டு கொடுத்தா அவங்க வந்து டிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மார்ஷ்மெலோ, ஒரு ஸ்ட்ராபெரி அப்படி வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம டைரெக்டாக இதில் விட்டு டிப் பண்ணலாம். அப்படி டிப் பண்ணலைன்னா நம்ம இப்படி வச்சுட்டு நம்மளே மேலே வந்து ஒரு ஃபோர்க்கில் எடுத்து போடலாம். எப்படி காட்டுறேன் இப்போ. இப்போ வந்து ஒரு மார்ஷ்மெலோ, ஒரு ஸ்ட்ராபெரி அதை வச்சு இதில் எப்படி நம்ம சாக்லேட் ஊற்றுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு எக் பீட்டர் மாதிரி எடுத்துக்கோங்க. அது சாக்லேட் நல்லா இப்படி டிப் பண்ணிக்கோங்க. சாக்லேட் இந்த டைமில் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது, நல்லா மேலே விட்டாவே வந்து விழுற மாதிரி தான் இருக்குது. அந்த டைமில் இப்படி இருக்கும்போது இப்படி எடுத்து டெக்கரேட் பண்ணால் பிளேட்டும் அழகாக இருக்கும், பார்க்கறது நல்லாயிருக்கும். ரொம்ப சாக்லேட்டாகவும் இருக்காது. வில்டு ஒன் மோர் டைம் நல்லா சாக்லேட் வந்து இப்படி டிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சும்மா அப்படி கையில் இப்படி ஆட்டி விட்டிங்கன்னா நிறைய வேணும், ஒரு ரேட்டில் இருக்கும். இந்த ஒயிட் மார்ஷ்மெலோ அந்த சாக்லேட் வந்து நல்ல ஒரு டிசைன் மாதிரி இருக்கும், கொஞ்சம் நேரம் காஞ்சாகவும் நல்லாயிருக்கும். ஸோ பசங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீட்ஸ் கொடுக்கும்போது இல்லை பார்ட்டி டைமில் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய பிளேஸில் போட்டு டெக்கரேட் பண்ணிட்டா கெஸ்ட்டு பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒருவேளை உங்களுக்கு நீட்டான பிளேட்டில் வைக்கணும்னா இதை அப்படியே எடுத்துகிட்டு வேறு நீட்டான ஃப்ரெஷ் பிளேட்டில் வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா இதுவே டிசைன் மாதிரி தான் இருக்கிறதுனால அதிலே பிளேஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி ஃபுல் மார்ஷ்மெலோவும் பண்ணலாம், ஃபுல் ஸ்ட்ராபெரியும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் ஃபோர்க்கில் பண்ணி காட்டுறேன். இப்போது ஃபோர்க்கில் வந்து நம்ம சாக்லேட் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக சாக்லேட் எடுத்துக்கோங்க. இப்படி லைன்ஸ், ஹரிசான்டல் லைன்ஸ் போட்டு விடலாம். ஒன் மோர் டைம் பண்ணலாம். நல்லா ஃபோர்க்கில் வந்து சாக்லேட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணணும், பிளேட் நல்லாயிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி மார்ஷ்மெலோ மட்டும் டூத் பிக்கில் இது மாதிரி நம்ம டிப் பண்ணி வச்சோமோ அதே மாதிரி நம்ம ஸ்ட்ராபெரிஸையும் வந்து இந்த மாதிரி டூத் பிக்கில் வந்து குத்தி வச்சா ரொம்ப வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ஒரு லாலிபாப் மாதிரி. பசங்களுக்கு வந்து இது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்காக இருக்கும். ஏன்னா வந்து சாக்லேட் சாப்பிட்டா கூட வந்து ஃப்ரூட் சாப்பிட்றாங்கனால. இந்த மாதிரி சாக்லேட்டில் கொட்டிட்டு நம்ம ஸ்ட்ராபெரிஸ் எப்படியே போட்டு நல்லா ஈஸியாக டிப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நம்ம சாக்லேட் இப்படி டிப் பண்ணும்போது வந்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே மெல்ட்டிங் சாக்லேட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் நேரம் வந்து இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு ஒரு க்ளீன் ஃபிலிமில் போட்டுட்டு நல்லா மூடி வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு கப்பல் ஆஃப் ஹவர்ஸ் வைக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா வந்து சாக்லேட் ரொம்ப இறுகி டைட்டாக ஆகும், அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அது மாதிரியும் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணால் ஸ்ட்ராபெரிஸும் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். சின்ன டூத் பிக்காக இருக்கும்போது கொஞ்சம் கீழே விழுந்துடலாம், அதனால தான் வந்து பெரிய ஸ்கியூவர்ஸில் போட்டால் நல்லா டைட்டாக ஹோல்ட் ஆகும். அதனால் உங்களை பொறுத்து உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அதை பொறுத்து பண்ணுங்கள். இந்த ஸ்வீட் ட்ரீட் எல்லா குட்டீஸ்க்குமே பிடிக்கும், அது மட்டும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஈஸ்டருக்காக ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ண போகிறோம். இது வந்து பசங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம சின்ன சின்ன நெஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம், பேர்ட்ஸ் நெஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம். இந்த பேர்ட்ஸ் நெஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதே மாதிரி ஒரு சாக்லேட் பார் எடுத்துருக்கேன். மில்க் சாக்லேட் எடுத்துக்கலாம், நீங்கள் டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம், இல்லை வந்து ஒயிட் சாக்லேட் எடுத்துக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்து மில்க் சாக்லேட்டில் தான் நல்லாயிருக்கும், அதனால் மில்க் சாக்லேட்டே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் சிரப் எடுத்துக்கேன், ஹனியும் போடலாம், இல்லைன்னா மேப்பிள் சிரப் போடலாம், இல்லைன்னா கோல்டன் சிரப்னு கிடைக்கும், அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு லிக்விட் ஃபார்ம் ஆஃப் ஹனி மாதிரி தான் இருக்கும் நல்லா. அதுக்கப்புறமா ஒரு 50 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் எடுத்துக்காங்க. கடைசியில் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எக்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த எக்ஸ் பிடிச்சாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய ஈஸ்டர் எக்ஸ் நிறைய கிடைக்கும் கடையில். நான் வந்து ஸ்மார்ட்டிஸ் மினி எக்ஸ் எடுத்துருக்கேன், நல்ல கலர்ஃபுல் சாக்லேட்ஸ். இது தவிர வந்து நமக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் வேணும் அந்த நெஸ்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து நல்லா நார்மலாகவே அது ஸ்வீட்டாக இருக்கனால இதை வந்து செலக்ட் பண்ணினா கரெக்டாக இருக்கும். பட் சில பேர் வந்து ஷ்ரெடிஸ் இல்லைன்னா வேறு ஏதாவது வீட் ப்ராடக்ட்ஸும் நீங்கள் போடலாம், அதுவும் நெஸ்ட் மாதிரி நல்லா ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். நான் இன்றைக்கி வந்து கார்ன்ஃப்ளேக்ஸில் பண்ண போகிறேன். இது கூட வந்து இந்த மாதிரி ஒரு மஃபின் டின் வேணும், மோல்ஸ் வேணும், உள்ள வச்சுக்கிறது கப் கேக்ஸ் வைக்கிறதுக்கு மாதிரி மோல்ஸ் வேணும். இந்த மாதிரி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். போன ட்ரீட்மெண்ட் பண்ண மாதிரி நம்ம சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி போகிறோம். ஸோ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து இந்த மாதிரி மேலே ஒரு நல்ல திக் கிளாஸ் பவுல் மேலே வச்சிடணும். ஆவிலேயே வந்து இந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து சாக்லேட் பார் எடுத்து ஸ்மால் ஸ்மால் கியூப்ஸாக வந்து உள்ளே போடுங்க.
சாக்லேட் எப்பவுமே வந்து நம்ம தீக்கக்கூடாது, அதனால் போட்டுட்டு கலரேட் இருக்கணும் நம்ம. ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம் அது. ஃபஸ்ட் சாக்லேட் க்யூப்ஸ்லாம் உள்ளே போடுங்க, அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். சின்ன சின்ன க்யூப்ஸாக போட்டால் ஈஸியாக மெல்ட் ஆகும். சாக்லேட் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு, நம்ம கொஞ்சம் கலரை விட்டுட்டு இருக்கணும் அப்படி. அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே நல்லா மெல்ட் ஆகிடும். அது பாதி மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் போதே வந்து நம்ம பட்டரையும் போட்டுடலாம், ஏன்னா பட்டர் வந்து நமக்கு மெல்ட் ஆகணும். இந்த மாதிரி அன்சால்ட்டட் பட்டர் எடுத்துக்கோங்க, ஸ்வீட்ஸுக்கெலாம் வந்து சால்டட் பட்டர் எடுக்கக்கூட நல்லா இருக்காது. பட்டரையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம். பட்டரையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட நான் ஏற்கனவே சொன்னேன், சிரப் அதையும் நம்ம போட போகிறோம். ஒரு ஒன் ஸ்பூனுக்கு ஓரளவுக்கு இதை போட்டுக்கலாம். அதெல்லாம் பைண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும், கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு அதை பைண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ நல்லா நம்ம சாக்லேட்டு பட்டரு அப்புறமா போட்ட சிரப் எல்லாமே வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை ஃபஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட வந்து சூடாக இருக்கும் போதே வந்து நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸை போடணும். சாக்லேட் எப்பவுமே நீங்கள் தீக்க விடக்கூடாது, அப்புறம் வந்து டீச்சர் நல்லா இருக்காது. அது கரெக்டாக எடுத்துருங்க. கார்ன்ஃப்ளேக்ஸ் நல்லா இது மாதிரி சின்னதாக அழகாக, அதுவே ஏற்கனவே நல்லா ஃப்ளேக்கியாக கிறிஸ்பியாக இருக்கும். அதை நம்ம இதை போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருதுன்ட்டு. நம்ம திக்காக வரணும், எல்லா சாக்லேட்டுக்கும் வரளவுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு டெக்ஸ்சர் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. பேர்ட்ஸ் நெஸ்ட்னால் வந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. நம்ம இதை வந்து ஈஸ்டர் டைமில் தான் மெயினாக பண்ணுவாங்க, பட் நம்ம நார்மல் டைம்லேயும் பண்ணலாம். ஈஸ்டர் எக்ஸ் இல்லாமல் சும்மா இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை வச்சு எப்போ வேணால் வந்து நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் கப் கேக்ஸ் மாதிரி பண்ணலாம். இந்த டைமில் ரொம்ப கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு ஓவர் லோட் பண்ணக்கூடாது. எல்லா கார்ன்ஃப்ளேக்ஸும் ஃபுல்லாக நல்லா சாக்லேட்டில் கோட்டார மாதிரி நல்லா இருக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாக்லேட் இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் தேவையில்லாமல் போடாதீங்க. நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா சைட்லேயும் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸில் வந்து சாக்லேட் கோட்டாக இருந்தால் அழகாக இருக்கும். இந்த மாதிரி கப் கேக் கேசஸ் வந்து உங்களுக்கு கடையில் நல்லா கிடைக்கும், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடைக்கும். நம்ம ஒரு ரோக்கு ஒரு கலர் கூட வச்சுக்கலாம் இப்போது. ஸோ பசங்க என்ன கலர் ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி கப் கேசஸ் வச்ச அப்புறமா அழகாக இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருங்க எல்லாத்துலேயும். இந்த டைம்லேயே சாக்லேட் போட்டிருக்கோம் நம்ம, அந்த கோல்டன் சிரப் போட்டிருக்கோம், அதுவே கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும் உங்களுக்கு. பட் நம்ம இதை ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க போகிறோம், அது செட்டில் ஆகிறதுக்கு ஒரு ஒன் ஹவரில் நல்லா செட்டில் ஆகிடும். கேக் நல்லா ஃபுல்லாகிற அளவுக்கு இதில் ஒன் ஸ்பூனோ இல்லை வந்து டூ ஸ்பூன்ஸோ உங்கள் ஸ்பூன் சைஸை பொறுத்து நல்லா இது மாதிரி போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பண்ண இந்த மிக்சர் வந்து கரெக்டாக ஒரு டுவெல் கேக்ஸ் வர அளவுக்கு நல்லாயிருக்கு. இது வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் எக் கேக்ஸ் மாதிரி சொல்லலாம். இது கூட வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது மேலே வந்து ஒவ்வொன்றிலும் ரெண்டு எக்ஸ் கலர்ஃபுல் எக்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இது வந்து பேர்ட்ஸ் நெஸ்ட்னு சொல்லுவாங்க, நெஸ்ட்டு நெஸ்ட்டில் வந்து ரெண்டு எக்ஸ் வர மாதிரி. ஈஸ்டர் ஸ்பெஷலுக்காக இது வந்து நிறைய இடத்துல பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வைங்க, பசங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களுக்கு பிடிச்ச கலர் செலக்ட் பண்ணலாம் போல இருக்கும், அதனால் நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வைங்க. இப்போ வந்து நம்ம அழகாக இதை பிளேஸ் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம குக் பண்ண வேண்டாம், அடுப்பில் வைக்க வேண்டாம் இதை. ஏன்னா கார்ன்ஃப்ளேக்ஸ் சாக்லேட் எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக சாப்பிடக்கூடியது தான் நேராகவே, அதனால் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இது செட்டில் ஆகிறதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வைக்கலாம். ஸோ ஒன் ஹவர் கழிச்சு இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த டைமில் நம்ம கிளீன் கிளீன் போட முடி வைக்கலாம், அப்படி இல்லைனா அலுமினியம் ஃபாயில் வச்சு முடி வைக்கலாம். நான் வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டு முடி வைக்கப்படுறேன். இப்போ ஃப்ரிட்ஜில் நல்லா வைக்க போகிறோம் நம்ம ஒன் ஹவர். ஆனால் நல்லா வந்து சைஸில் ஃபுல்லாக சீல் பண்ணிவிடுங்க இதை, அமைக்க விட்டீங்கன்னா நல்லா சீல் ஆகிடும். ரொம்ப அமுக்க வேண்டாம், நம்ம எக்ஸ்லாம் இருக்குது, அதனால் கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி பண்ணி மூடி வச்சிடலாம். ஒன் ஹவர் கழிச்சு ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்வீட் ட்ரீட்ஸ் பார்த்துட்டுருக்கோம், அதில் ரெண்டு ஐட்டம் ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஒன்று வந்து மார்ஷ்மெலோ ஸ்ட்ராபெரிஸ் வச்சு சாக்லேட்டில் டிப் பண்ணுற மாதிரி, ரெண்டாவது வந்து பேர்ட்ஸ் நெஸ்ட் மாதிரி பண்ணோம். இப்போ மூணாவது தான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஸ்ட்ராபெரி வச்சு ஒரு நல்ல பேஸ்ட்ரி பண்ண போகிறேன். நம்ம பேஸ்ட்ரிக்கு வந்து நமக்கு பேஸ்ட்ரி ஷீட் வேணும். இது வந்து கடைகளில் கிடைக்கும், நான் வந்து ஜஸ்ட் ரோல் பஃப் ஷீட்னு போட்டு பண்ணுறேன். இது மாதிரி வாங்கிக்கோங்க, இது வந்து ஷீட்டாகவே வரும். பேஸ்ட்ரி வந்து மோஸ்ட் ஆஃப் ஷாப்ஸில் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மைதா மாவில் வந்து பேஸ்ட்ரி மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி பேஸ்ட்ரி ஷீட் வாங்கி பண்ணுறது தான் ஈஸி.
இந்த பேஸ்ட்லேயும் நம்ம வந்து வெறும் ஸ்ட்ராபெரி மட்டும் யூஸ் பண்ணாமல் சாக்லேட்டும் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் சாக்லேட் சிப்ஸ் எடுத்திருக்கேன் நான். இது வந்து நல்லா மெல்ட் ஆகும், நல்லாயிருக்கும் பசங்க சாப்பிட்றதுக்கு. ஸ்ட்ராபெரிஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே வந்து இது எடுத்துகிட்டு காம்பு எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராபெரிஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட வந்து இதை நீங்கள் வந்து சிங்கிள் க்ரீம் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து டபுள் க்ரீம் யூஸ் பண்ணலாம். இது வந்து கடையில் கிடைக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து சிங்கிள் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். இது கூட வந்து நம்ம பேஸ்ட்ரியை மேலே வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எக் ஒயிட் எடுத்திருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா இதை விட்டுடலாம். நீங்கள் இது போட்டால் கொஞ்சம் வந்து கலர் கொடுக்கும் பேஸ்ட்ரிக்கு. இந்த பேஸ்ட்ரியை வந்து நம்ம அவனில் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். நான் இப்போ வந்து என்னுடைய அவனை வந்து 200 டிகிரிஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அங்கே ப்ரீஹீட் ஆகட்டும், அந்த டைமில் இதை பண்ணிடலாம். ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இது மாதிரி நாங்கள் வந்து ஒரு பேக்கிங் ஷீட் போட போகிறோம். பேக்கிங் ஷீட் கடையில் கிடைக்கும், நம்ம ட்ரேக்கு ஏற்ற மாதிரி முதல்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. பேஸ்ட்ரியை வந்து அந்த இன்னொரு நம்ம ட்ரே மேலே அப்படியே போட்டு அப்படி மெதுவாகிடுங்க, அப்படி வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சிங்கிள் க்ரீம் எடுத்துக்கோங்க. இப்படி கொஞ்சமாக வந்து இப்படி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நம்ம இதை வந்து பேஸ்ட்ரே பண்ணுறதுனால ரொம்ப லிக்விட் ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக அப்படி போட்டுக்கோங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்போ நான் ஒரு சைடில் மட்டும் தான் க்ரீம் ஊற்றிருக்கேன், ஏன்னா வந்து இதை அப்படியே நான் ஃபோல்ட் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒன் சிங்கிள் பீஸ் ஆஃப் பேஸ்ட்ரியாக பண்ணுறேன், அதுக்கப்புறம் செஞ்சு முடிச்சுட்டு நான் வேணா பீசஸ் போட்டுப்பேன், கட் படிப்பேன் அப்புறமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பக்கமாக இந்த மாதிரி க்ரீம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உங்கள் ஸ்ட்ராபெரிஸ்லாம் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். இதில் இந்த மாதிரி இன்னும் வந்து இப்படியே எடுக்கலாம் பண்ணலாம். ஸ்ட்ராபெரிஸ்லாம் நல்லா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள். இந்த நடுவில் வந்து நம்ம சாக்லேட்ஸும் போட போகிறோம், கட் பண்ணும்போது நல்லா கரெக்டாக வர மாதிரி. பக்கத்தில் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இது கூட சாக்லேட்ஸ் வந்து சாக்லேட் ஷேப் இப்படி தூவி விடுங்க மேலே. அது சூட்லேயே வந்து நல்லா மெல்ட்டும் ஆகும். ஸ்ட்ராபெரிஸும் சாக்லேட்ஸும் வந்து நல்ல காம்பினேஷன், எப்பவுமே பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் அந்த காம்பினேஷன், கலர் காம்பினேஷன். உங்களுக்கு வந்து சாக்லேட் கம்மியாக பிடிக்கணும் கம்மியாக போட்டுக்கோங்க, இல்லை ரொம்ப பிடிக்கணும் வந்து நிறைய ஃபுல்லாகவும் போட்டுடலாம். நல்லா ரொம்ப சாக்லேட்டியாக இருக்கும் நம்ம பேஸ்ட்ரி. ஸோ இப்போ நிறைய போடுறேன் நான், அது நல்லா மெல்ட்டாகி வரும்போது நல்ல சாக்லேட் பேஸ்ட்ரி கிடைக்கும். இதுக்கப்புறமா இந்த செகண்ட் செக்ஷனை அப்படியே கொண்டு வந்து மேலே மூடிடுங்க. இப்படி மூடினதுக்கப்புறமா இந்த எண்ஸை வந்து நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா வந்து எண்ஸ் வந்து சீல் ஆகணும். ஸோ உங்கள் ஃபிங்கரை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணலாம், ஆல் 3 சைட்ஸில் பண்ணுங்கள். அப்போ தான் எதுவும் ஹோல் இருக்காது, ஹோல் இருந்தால் லீக் ஆகும் நம்ம சூட்டில் வைக்க போகிறோம். அதனால் வந்து நல்லா ஃபுல்லாக சீல் பண்ணிடணும். இது மேலே ஃபோர்க்கு வச்சு ஒரு டிசைன் மாதிரி பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறமா நம்ம மேலே எக் பேஸ்ட்ரி எக் ஒயிட் எடுத்துருக்கோம், அதை நம்ம பேஸ்ட்ரி மேலே தடவ போகிறோம். ஆல்சோ இங்கேயும் வந்து நம்ம கொஞ்சம் ஏர் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு லேசாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பண்ணிவிடலாம், கட் பண்ணிவிடலாம். அதுக்கப்புறம் எக் ஒயிட் எடுத்து நல்லா ஃபுல்லாக பேஸ்ட்ரி மேலே தேய்ச்சி விடுங்க. இது நல்ல ஒரு கோல்டன் கலர் கொடுக்கும் நம்ம பேஸ்ட்ரிக்கு. கொஞ்சமாக எக்கு உடச்சி ஊற்றுனீங்கன்னா வந்து உங்களோட ஒயிட்டை மட்டும் செப்பரேட் பண்ண முடியும். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு, நம்ம அவனில் வந்து வச்சிடலாம். நம்மளுடைய பேஸ்ட்ரி வந்து உள்ளே ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த டைமில் வந்து நம்ம உள்ளே ஏற்கனவே வச்ச நம்ம பேர்ட்ஸ் நெஸ்ட் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 ஹவர் ஆகிடுச்சு, அதனால் பிரித்து பார்க்கலாம். சரி, இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாக்லேட் வந்து கையில் ஒட்டாது, நல்லா ஹார்டாக இருக்கு.
இப்படி ஒரு பீஸ் எடுத்தீங்கன்னா தனியாக கூட அப்படியே கையில் எடுக்க வரும், நல்லா ஹார்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி நல்லா எல்லாமே ஒன்றா சேர்ந்து பைண்ட் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் வந்து கடிச்சு சாப்பிடும் போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இது நல்லா டேஸ்டியாக வரும். நீங்கள் வேணுனா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா டைம் வைக்கலாம், இல்லை வெளியவே இருக்கும்போது கூட இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். பட் இந்த 1 hour வந்து இதுக்கு இனஃப், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு எப்படி இருக்குன்னு பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம பேஸ்ட்ரி வந்து ஒரு 20 to 25 minutes ஆச்சு. இந்த கிளாஸ் வழியாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த கலர் மேலே வந்தாவே. நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நானும் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா இப்போ எடுக்க போகிறோம் வெளியே. நல்லா வந்து நம்ம பெரிய பேஸ்ட்ரியாக பண்ணிக்கிறனால ஒரு 1/2 hour ஆச்சு எனக்கு அவனில். நீங்களும் பார்த்துக்கோங்க, மேலே இந்த மாதிரி வரும்போது நீங்கள் அவன்லேருந்து எடுத்துடலாம். வெளியே நான் இப்போ வந்து இந்த ட்ரேலேருந்து 2 கரண்டி இந்த மாதிரி பிடிச்சி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கூலிங் ராக்கில் இந்த மாதிரி கூலிங் ராக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எப்பவுமே வந்து கேக் பண்ணவோ பேஸ்ட்ரிஸ் பண்ணவோ நம்ம இதில் வச்சு கொஞ்சம் நேரம் கூல் பண்ணலாம். அப்படின்னா வந்து அடியில் சைட்லேயும் வந்து ஏர் போகும், மேலேயும் ஏர் போனால எல்லா சைட்லையும் நல்லா ஈவனாக ஆறும். இப்போ நம்ம பேஸ்ட்ரி வந்து நல்லா ஆறிடுச்சு, நம்ம கொஞ்சம் கட் பண்ணலாம். இப்போது ரொம்ப ஆற விடக்கூடாது, பேஸ்ட்ரி ரொம்ப ஆறணும் நல்லாயிருக்காது. பட் ஓரளவுக்கு டச் பண்ணுற மாதிரி இப்போ நல்லா நார்மலாக வந்திருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் எக் நிறைய போட்டதுனால இந்த மாதிரி ஷேட் வந்திருக்கு. நீங்கள் வந்து எக் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஈவனாக ஒரு கலர் கிடைக்கும். இப்போ நம்ம இப்படி ஹோல்ட் பண்ணி கட் பண்ணலாம். இதனால் பேஸ்ட்ரியாக வரணும்னா நம்ம நார்மலாக கடையில் கிடைக்கிற மாதிரி எக் பஃப் மாதிரி நல்லா வரும். அது நல்லா பேஸ்ட்ரி பஃப் வரும், வெஜிடபிள் பஃப், எக் பஃப். அதனால் இது வந்து ஸ்வீட் பஃப். இப்போ இதை எடுத்து வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். இப்படி பீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சைடில் நல்லா ஸ்டஃபிங் இருக்கனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு டேஸ்டியான ஸ்ட்ராபெரி சாக்லேட் பேஸ்ட்ரி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.